வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா எழுப்பயிற்சி பற்றி தான் பேச போகிறோம். ஆக்சுவலாக ஏற்கனவே அந்த இன்ட்ரோ வீடியோன்னு ஒன்று போட்டிருந்தோம். இது பேசிக் எழுப்பயிற்சிலாம் என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், எழுப்பயிற்சினா என்ன அப்படின்றத வந்து ஒரு பேசிக்காக சொல்லியிருந்தோம். பல பேருக்கு எழுப்பயிற்சினா என்ன அப்படின்றது அந்த வீடியோலேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ என்னோட நம்பிக்கைப்படி உங்கள் கமெண்ட்ஸ் படி பார்க்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றது தான் என்னோடய புரிதல். ஓகே, இப்போ பார்ட் டூவில் என்ன சொல்ல போகிறோம்னா, இதோட அடுத்த ஸ்டெப் எழுப்பயிற்சி பண்ணுறவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் எழுப்பயிற்சி பண்ணும்போது உடனேலாம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் உடனே ரிசல்ட் கிடைக்காது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் தெரியல அப்படின்னா இந்த விஷயத்தை பற்றியே உங்களுக்கு கான்சியஸ் இல்லைன்னு அர்த்தம். தயவுசெய்து நீங்கள் இந்த எழுப்பயிற்சியை பண்ணுறதை நிறுத்திட்டு நார்மல் லைஃப்பில் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தீங்களோ அப்படியே போய் வாழ்ந்துக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லது. எழுப்பயிற்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மோதோ ஸ்பிரிச்சுவல்னா என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. ஸ்பிரிச்சுவல் பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த எழுப்பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்சியஸ் இருக்கும். ஓகே, இதுக்கு ஒரு டைம் எடுக்கும். என்கிட்ட ஒரு சிலவங்க கேள்வி கேட்டாங்க, ப்ரோ நான் வந்து ஒரு ஒன் வீக்காக பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் நான் உணரலைன்றாங்க. ஒன் வீக்கில் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா எழுப்பயிற்சி? நீ என்ன இவ்வளோ சின்னதாக யோசிச்சுட்டு இருக்கீங்க? இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இந்த யூனிவர்ஸோட சயின்ஸ், இது இந்த பிரபஞ்சத்தை பற்றி புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் இந்த இருள் பயிற்சி. இது நீங்கள் ரொம்ப சின்ன வட்டத்துக்குள்ள அடக்கிட்டு ஒரு வாரத்தில் கற்றுக்க போகிறேன், நாலு நாள் கற்றுக்க போகிறேன்னா கற்றுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு ஒரே நாள் நடந்துச்சு. எப்படி நடந்துச்சுன்னா, எனக்கு இருள் பயிற்சின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுத்தாரு வினோத்தன்னா. ஆல்ரெடி ஐடபிள்யூ சொல்லி டாப்பில் இப்படி இருள் பயிற்சின்னு இருக்குது, அதை பண்ணுங்கன்னு சொன்னார். நான் பண்ணலை. இப்போ வினோத்தனை தான் கொஞ்சம் மெனக்கட்டாப்பில், இதை பண்ணுங்கள், இதை பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய விஷயம் புரிய ஆரம்பிக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தார். அப்படி என்னடாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பார்த்தேன். முதல் முறையில் உட்காரும் போதே என்னோடய குலசாமியை கூப்பிட்டு பார்த்தேன். எனக்கு அது ஆக்டிவேட் ஆச்சு. ஐ மீன், அவங்க குலசாமி அந்த ஆற்றல் எனக்குள்ளே வரதை நான் உணர்ந்தேன் அந்த ஃபஸ்ட் டைமில். இது எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுடைய ஜேர்னி பொறுத்து, அவங்களுடைய ஆறாவை பொறுத்து, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நெகட்டிவ் வைப்ரேஷனும் தூக்கி விட்டு ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே மூழ்கி இருக்கவங்களுக்கு இது ஈஸியாக நடக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை புதுசாக ஒருத்தவங்க உள்ளே வராங்கன்னா மொதல் அவங்களுடைய ஆறாவை கிளியர் பண்ணணும். நெகட்டிவ் எனர்ஜியை தள்ளி விட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை உள்ளே அப்சர்வ் பண்ணணும். மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி அதிர்வலைகள் வந்து நல்ல அலைவரிசைகளாக வர வர அவங்க உங்களுக்கு நோக்கி வர்றது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கெட்ட அலைவரிசைகள் அதிகமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே ஒர்க் அவுட் ஆகும், ஆனால் நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே இறங்கிடும், உங்களை தப்பான வழியில் வழி நடத்திடும். இதெல்லாம் போய் மாயே, இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு தப்பான விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி செய்கிறவங்க தான் இந்த கல்ட் குரூப்ஸ். உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கானுங்க. இந்த மாந்திரியம், சூனியம், பில்லி சூனியம் இதெல்லாம் பண்ணுறாங்களே, இவெல்லாம் கல்ட் குரூப்பு. ஸோ இவங்கெல்லாம் எப்படி போகிறாங்கன்னா, இந்த மாயையில் மாட்டிக்குவானுங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது ஸ்பிரிச்சுவல் பொறுத்த வரைக்கும். இதுக்கு மேலே பயங்கரமாக இருக்குது. அதை புரிஞ்சுக்கிறது தான் இந்த இருள் பயிற்சி முக்கியமான கான்செப்டை. நான் எதுக்கு பிறகு இருள் பயிற்சி பண்ணணும், எனக்கு எதுக்கு பிறகு தெரியணும் அப்படின்றத ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு பதில் என்னென்னா, நடக்கிற அரசியல் உங்களுக்கு என்னென்னு தெரியணும். உங்களை சுற்றி நடக்கக்கூடிய பொய்கள், உங்களுக்கு சுற்றி நடக்கக்கூடிய ஏமாற்றங்கள், உங்களை எப்படி மக்களை மூல செலவு பண்ணி வச்சுருக்கானுங்க, உங்களை எப்படி அடிமைப்படுத்தி வச்சுருக்கானுங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இந்த ரெண்டு கண்ணு உங்களுக்கு பத்தாது. இந்த ரெண்டு கண்ணை வச்சு நீங்கள் நடக்கிறத, சுற்றி நடக்கிறத கவனிக்க தான் முடியுமே தவிர அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு அரசியல் புரியாது. அதுக்கு தான் இருள் பயிற்சின்னு சொல்லி ஒரு மெத்தடே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அந்த மெத்தடுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய ஆரம்பிச்சிடும். உங்கள்கிட்ட நார்மலாக பேசிகிட்டு இருக்க மக்கள்லாம் என்ன எண்ணத்தோடு பேசுகிறாங்க, என்ன நோக்கம், அவங்க எதுக்காக நம்மளை அணுகுறாங்க, நம்மளை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பார்க்குறாங்களா, இல்லை நம்மக்கிட்ட இருந்து அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். அவங்க பேசுகிற வார்த்தைகளோட மறைபொருள் இருக்குது பார்த்தீங்களா, மனசில் அவங்க நினச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட வெளியே சிரித்து பேசுகிறாங்கல்ல, அது உங்களுக்கு அப்பட்டமாக தெரியும். எப்படி தெரியும்னா, இந்த இருள் பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுடைய ஆரம் அதிகமாக அதிகமாக, உங்களுடைய பிரெயின் கெப்பாசிட்டி அதிகமாக அதிகமாக, அடுத்தவங்களுடைய என்ன அலைகளை முதல் கொண்டு படிக்க முடியும். ஸோ அப்போ உங்களை சுற்றி நடக்கிற ட்ராமாக்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பித்தோம். ஒட்டு மொத்தமாக நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கானுங்கள்ல, அது எப்படி ஏமாத்துறானுன்றது ஒரு சின்ன லேயர் நம்ம அடிக்கடி சொல்லியிருப்போம். அந்த லேயரை கொஞ்சம் நம்ம தாண்டிட்டோம்னாலே இவங்க பண்ணுற ஃப்ராட் தனங்கள்லாம் அப்பட்டமாக தெரிய ஆரம்பித்தோம். அந்த லேயரை விட்டு நம்ம தாண்டி வந்துடக்கூடாதுன்றக்காக தான் கல்வி, பிஸ்னஸ் இப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்கானுங்க. அரசியல் ஒரு கட்டமைப்பை நம்மளை சுற்றி உருவாக்கியிருக்கானுங்க. சினிமா, மாயை, மது, போதை, அப்புறம் அந்த பொலிட்டிக்கல் அஜெண்டா, நியூஸ் சேனல்லாம் காட்டக்கூடிய பரபரப்பான நியூஸ்கள், ஒர்க் பண்ணுறீங்க, வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுப்பீங்க, தூங்குவீங்க, இல்லை படிக்கிறவங்க படிப்பீங்க, காலேஜ் போவீங்க, பசங்களோட சுற்றுவீங்க, இப்படியே ஒரு ரொட்டீனான ஒரு லைஃப், ஒரு இதுதான் வாழ்க்கை நினச்சி வாழ்ந்துட்டுருப்பீங்க. இது கிடையாது வாழ்க்கை. அந்த உண்மையான வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இருளுக்குள்ளே மூழ்கணும். மூழ்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய ஜீன்லேயே இருக்குது எல்லாமே. ஜெனட்டிக்காகவே உங்களுக்கு அந்த எல்லா அறிவும் உங்கள் மண்டைக்குள்ளேயும் இருக்குது, உங்கள் செல்ஸில் இருக்குது. அந்த செல்ஸை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறது தான் இந்த இருள் பயிற்சி. இருட்டில் தான் ஈஸியாக மனிதர்களுடைய வளர்ச்சி அதிகமாகுதுன்றதை படிச்சிருப்பீங்க. நீங்கள் நிறையா இடத்துல படிச்சிருப்பீங்க, நிறைய இடத்துல சொல்லி கொடுத்துருப்பாங்க. இருளில் நைட்டு தூங்கும் போது நம்ம ஒரு சில சென்டிமீட்டர் வளர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஏதோ ஒரு சென்டிமீட்டராக ஒரு இன்ச்சோ வளருவோம். இந்த நெகம், முடி இதெல்லாம் எப்போ வளரும்னா நைட்டு இந்த இருளில் தூங்குறீங்க இல்லை அப்போ தான் வளரும். இருள் இருள்னு அடிக்கடி சொல்கிறோமா, நம்ம பிறக்கும் போதே அந்த இருளில் இருந்து தான் பிறப்போம்.
ஸோ இது எல்லாமே ஒரு கனெக்ஷனில் இருக்குது. அங்கே தான் ஞானம் இருக்குது. அந்த இருட்டில் தான் நீங்கள் வெளிச்சத்தை தேட முடியும். வினோத்தனோட இப்போ ரீசெண்ட் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, வெளிச்சத்தில் இருக்கவனுக்கு இருட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஆனால் இருட்டுக்குள்ளேருந்து பார்க்குறவனுக்கு இருட்டில் என்ன இருக்குன்னு தெரியும், வெளிச்சத்தில் என்ன நடக்குதுன்னு புரியும். விஷயம் புரியுதா அவங்களுக்கு? ரொம்ப பெரிய கான்செப்டை சின்ன வார்த்தையில் முடிச்சுட்டாப்ல அவர். அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் தான் உங்களுக்கு இங்கே வரும்னு சொல்கிறேன். நார்மலாக படிச்சிங்கன்னா நல்லா இருக்கே அப்படின்னு கைத்தட்டு போயிடுவீங்க, ஆனால் அதோட உள்ளர்த்தம் புரிஞ்சு படிக்கும் போது தான் இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்றது தெரியும். இருள் பயிற்சின்றது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, அதில் நெகட்டிவ் எனர்ஜியும் அதிகமாக உங்களை ஆக்சஸ் பண்ண பார்க்கும். ஆனால் நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங்லேயே போகணும், சூசைட் தாட்லாம் அதிகமாக வரும். எப்படின்னா இந்த உள்ளே போக போக சின்ன சின்ன பிரச்சனை நடக்கும், சாதாரண குடும்ப பிரச்சனையாக இருக்கும், இல்லை சாதாரண ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற பிரச்சனையாக இருக்கும், வெறுத்து போயிருவீங்க வாழ்க்கையை, டிப்ரெஷனுக்குள்ளே மூழ்கிடுவீங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் மனதுக்குள்ளே இருக்க அந்த கெட்ட அழுக்குகள்லாம் மேலும் ஏந்திக்கும். அதுதான் முதல் அதிகமாக புதைக்கப்பட்டிருக்கும் ஆள் மனசில், அது வெளியே வர ஆரம்பிக்கும். அதை வெளியே வர விட்டுருங்க. அதுக்காக நீங்கள் சூசைட் தாட்டுறதுன்னு சொல்லி அப்போ பண்ணிடக்கூடாது. அதை ஓவர் கம் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். ஓகே இப்படி வருது, ஏன் வருது, மைண்டை டைவெர்ட் பண்ணி அந்த விஷயத்திலேருந்து கடந்து போயிடணும். அதை போட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, அந்த விஷயத்தை கடந்து போயிடணும். போயிட்டு அதை அப்படியே காணாமல் போயிடும். போக போக அதை ஓவர் கம் பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த மாதிரி தாட்ஸ்லாம் அவங்களுக்கு வராமல் போயிடும், எண்ணங்கள் குறைஞ்சிரும், ஃபுல்லாகவே இந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் குறைஞ்சிரும். அப்போது அவங்க கேள்வி எங்கே வைங்க, இதுக்கான விடை என்ன, இதுக்கான விடை என்ன, இது ஏன் எப்படி நடக்குது, எனக்கு ஏன் இது நடக்குது இப்படின்ற கேள்வியெல்லாம் அப்போ வைங்க. அதுக்கான ஆன்சர் உங்கள் பிரெயினுக்குள்ளே வரும், நீங்களே அந்த ஆன்சரை கண்டுபிடிப்பீங்க, உங்களுக்கு யாரும் ஒன்று சொல்ல தேவையில்ல. ஒரு சிலவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஏதோ ஒரு நபர் சம்மந்தமே இல்லாமல் உங்கள் கூட தொடர்பு கொண்டு இதை சொல்லுவார், அந்த ஆன்சரை சொல்லுவார். சம்மந்தமே இல்லாமல் என்னமோ பேசிகிட்டு இருப்பாரு, ஆனால் பேசி முடிச்சுட்டு போன பிறகு உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். இந்த பிரபஞ்சத்தோட எல்லாருமே நம்ம கனெக்ஷனில் தான் இருக்கும், அது நம்ம கூட பேசிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம அதுக்கு ரியாக்ட் தான் பண்ணாமல் இருக்கும். நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளும் அதுவும் வேறு இல்லைன்றது புரிஞ்சுப்பீங்க. அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்கும். புரிய நினைக்கிறேன் இப்போ அந்த வார்த்தை. அப்புறம் இன்னொரு ஒரு கேள்வி கேட்டாங்க, ஒருத்தர் கேட்டிருந்தார், சவுத் சைடு உட்காந்து பார்க்கணுமா, இல்லை நார்த் சைடில் உட்காந்து பண்ணணுமா, கண்ணை திறந்து வச்சு பண்ணணுமா, கண்ணை மூடி வச்சு பண்ணணுமா, இல்லை எப்படி, இந்த மாதிரிலாம் பல கேள்விகள் கேட்டீங்க. கண்ணை திறந்து வச்சு தான் பண்ணணும் ஆக்சுவலி. ஆனால் என்னன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எண்ண லைகள் அதிகமாக வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்ணை மூடிட்டு பண்ணும்போது தான் ஒரு கான்சியஸ் வரும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பூர்வ மத்தியிலையோ இல்லை மூச்சு காட்டலையோ கவனத்தை செலுத்த முடியும். ஸோ கண்ணை மூடிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் கண்ணை மூடிட்டு பண்ணுங்கள், அதான் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. போக போக உங்களுக்கே தெரியும் பக்குவப்பட்டுட்டீங்கன்னு, உங்களுக்கே தெரியும். அப்போ நீங்களே கண்ணை திறக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ அந்த இருட்டை கவனிக்கும் போது உங்களுக்கு நிறையா விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்த தேர்ந்தெடுத்து கட்டிலில் உட்காந்து பண்ணுங்கள், இல்லை தரையில் உட்காந்து பண்ணுங்கள், பெட்டில் உட்காந்து பண்ணுங்கள், ஏசி போட்டு பண்ணுங்கள், ஏசி போடாமல் பண்ணுங்கள், அதெல்லாம் உங்களோட விருப்பம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணுங்கள். ஆனால் சுற்றி முற்றி இருட்டு இருக்கணும், அது மட்டும்தான் மெயின் பாயிண்ட். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வரக்கூடாது, மொத்தமாக இருட்டாக இருக்கணும் அந்த ரூம். அது மட்டும்தான் முக்கியம். ஃபேன் ஓடுதா ஓடலையா, ஏசி போட்டிருக்கீங்களா போடலையா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் முழுமையான இருட்டு இருக்கணும், அதுதான் முக்கியம். ஓகே மக்களே, ஓரளவுக்கு இந்த இருள் பயிற்சி பற்றி ரெண்டாவது பாட்டில் நம்ம ஓரளவுக்கு சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். மேபி அடுத்த கேள்விகள் நிறையா வந்துச்சுன்னா என்னோடய அனுபவங்களும் நிறையா சொல்லுவோம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸுன்றது நிறையா இருக்குது இதுக்குள்ளே. என்ன கூட தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒன்றும் ஷேர் பண்ண விரும்பலை. ஏன்னா நீங்கள் அதுக்குள்ளே வரணும், ஜேர்னிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். இப்போ நான் சொன்னேன்னா அது உங்களுக்கு தடைப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதை அனுபவிங்க, ஃபஸ்ட்டு இருள் பயிற்சிக்குள்ளே வாங்க, உள்ளே வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கலந்து ஆலோசிக்கும் போது உங்களுக்கு நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும் ஓ இது நமக்கு மட்டும் நடக்கலை அப்படின்றது உங்களுக்கு புரியும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்டார்டிங்கில் உள்ளே வரும்போது உங்களுக்கு ஒரு ஆக்சஸ் ஆகிடுச்சுன்னா இந்த பின்னந்தலையில் ஒரு கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரிலாம் இருக்கும், ஒரு சில விஷயங்கள் நடக்கும், அது நடக்க தான் செய்யும். ஏன்னா அது மூளைக்குள்ளே தான் ஆக்சஸ் ஆகும். முதல்ல இந்த லெஃப்ட் பிரெயின் தான் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா லெஃப்ட் பிரெயின் தான் ஆக்சஸ் அதிகம், கெட்ட எனர்ஜி தான் அதிகமாக ஆக்டிவேட் ஆகும். அதை ஓவர் கம் பண்ணி ரைட் சைடில் ஆக்டிவேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் போகணும். போனீங்கன்னா தான் இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டு பூர்வ மத்தியிலேருந்து மொத்த பிரெயினையும் நீங்கள் கண்ட்ரோல் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். அப்போ தான் இருள் பயிற்சியோட முழுமையை நீங்கள் அடைவீங்க. ஓகே அடுத்த பாட்டில் சந்திப்போம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பண்ணிக்கலாம். அதில் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வரட்டா.